நீ பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றின்னு சொல்லிட்டு என்னோட வேதாந்திர மகரிஷிக்கு முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து அளவு ஜாக்கெட்டில் மாடல் கழுத்து உள்ள ஜாக்கெட் வெட்ட போகிறோம். இந்த ஜாக்கெட்டை பொறுமையாக கடைசி வரைக்கும் பொறுமையாக போகிறோம். அளவு ஜாக்கெட்டில் எப்படி வெட்டுறது? அளவு ஜாக்கெட்டில் வெட்டு முறை வந்து ஏகப்பட்டது போட்டிருக்கேன். இருந்தாலும் இது ஒரு சின்ன பாடி, 33 இன்ச் பாடிக்கு நம்ம வெட்ட போகிறோம். வெட்டுவதை எல்லாரும் கவனமாக பாருங்கள். இந்த இது கஸ்டமர் வந்து இதை கொடுத்துருக்காங்க, 300 மாடல் இது. இது வந்து பின்னாடி வந்து மாடல் பண்ண போகிறோம், நாட்டு வைக்க போகிறோம், எல்லாமே வைக்கிறோம். இதை வந்து கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். ஜாக்கெட்டோட உயரம் பார்த்துக்குவோம். எல்லாருமே லைனிங் எவ்வளோ எடுக்கிறது சார், எவ்வளோ எடுக்கிறது ரொம்ப பேர் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ உயரம் வந்து 13 இன்ச் இருக்குது. 13 இன்ச் ஜாக்கெட்டுக்கு வந்து 80 பாயிண்ட் இருந்தால் போதும். 13 இன்ச் உள்ள ஜாக்கெட்டுக்கு வந்து 80 பாயிண்ட் லைனிங் இருந்தால் போதும். இவங்க லைனிங் கொஞ்சம் கூட எடுத்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வெட்டும் பயிற்சிக்குள்ளே போவோம். 13 இன்ச் உயரம் தான், 80 பாயிண்டில் வெட்டிடலாம். எல்போ கை இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் 1 மீட்ரு வேணும். எல்போ கை 3/4 கை வந்தால் 1 மீட்ரு வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக வந்து துணி வந்து எல்லாருமே கவனமாக போடுங்க. கவனமாக இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் மடிப்பு பக்கமும் நம்ம வெட்டுற பக்கம் வந்து மடிப்பு பக்கமும் நம்மளுக்கு எதிர்பக்கம் வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம டிராயிங் போட போகிறோம். லைனிங் வந்து எந்த காரணத்து கொண்டும் கொஞ்சம் நல்ல துணியாக இருக்கணும். நல்ல துணியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். கஸ்டமரில் நாங்களே வாங்கி போடுறதெல்லாம் லைனிங் வந்து நல்ல முறையில் தான் வாங்கி போடுறோம். அழகாக கோடு கிழிச்சிட்டோம். இப்போ உயரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாக்கெட்டோட பாடியை பார்த்துருவோம். பாடி என்ன அளவில் இருக்குது? இது ஒரு சின்ன ஜாக்கெட்டு, அதை நான் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போடுறேன். இந்த பக்கம் 8 இருக்குது, இந்த பக்கமும் 8 இருக்கான்னு பார்த்துருவோம். ரெண்டு பக்கமும் 8 இருக்கான்னு கவனமாக பாருங்க. ஏன்னா அளவு ஜாக்கெட்டை வாங்கி தைக்கிறாள் ரொம்ப பேர் இருக்கீங்க. 8 எங்கே பார்த்தாலும் அளவு ஜாக்கெட்டு தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் ரொம்ப பேர் தைக்கிறீங்க. வெளிநாட்டில் எல்லாம் முக்கியமான பெரிய நகரத்தில் வந்து அளவெடுத்து தைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அளவெடுத்து தைத்தால் அழகாக இருக்கும், அளவெடுத்து தைத்தால் அழகாக இருக்கும். ஆனால் அளவெடுத்து தைக்கிற முறை தான் வந்து சிறந்த முறைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அளவெடுத்து தைச்சிட்டோன்னா நம்ம நோக்கத்தை கொண்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், இது பின்னாடி வந்து 1/4 சேர்த்துக்கணும். 8.5 இருக்கான்னு பார்க்க போகிறோம். 8.5 இருக்குது. அப்போ 32 இன்ச் பாடிக்கு நம்ம வெட்ட போகிறோம். 32 இன்ச் பாடிக்கு நம்ம வெட்ட போகிறோம். வெட்டும் போயிடுச்சு. கடைசி வரைக்கும் பாருங்கள். இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இருபத்தி 26 இன்ச் இடுப்பு. இப்போ இதுக்கு வெட்ட ஆரம்பிக்க போகிறோம். வெட்டுவதை கவனிங்கள். ரெண்டை வந்து முக்கியமாக எடுத்துக்கிட்டு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாக்கெட்டை தொடணும். என்ன பாடின்னு தெரிஞ்ச பிறகுதான் ஜாக்கெட்டே தொடணும். ஷோல்டர் கோடு போட்டேன். நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ஒரு முற்றிலும் புதுமையாக இருக்கும். எந்தெந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, எப்படி நான் சொல்லக்கூடியது வந்து வாடிக்கையாளருக்கு தைக்கிறத பாடமாக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் 37 வருஷமாக 38 வருஷமாக இந்த கலையில் இருக்கிறதுனால வாடிக்கையாளருக்கு எப்படிலாம் மாற்றி நம்ம வெட்டி வாடிக்கையாளருக்கு திருப்தி பண்ணதுனால இதில் இந்த தையல் கலையில் நல்ல நிலைமையில் ஆண்டவனை வச்சுருக்கான். அதனால் நீங்களும் என்ன மாதிரியே ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் வரணும்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்கள். வாடிக்கையாளர் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம பெரிய செல்வந்தராக முடியும். அதனால் வாடிக்கையாளருக்கு உள்ள பிடித்தமான கட்டிங்கை வெட்டி அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கூட கட்டிங்கை வெட்டி நீங்கள் பெரிய விஷயத்துக்கு வாருங்கள். இந்த வெட்டும் பயிற்சிக்குள்ளே போவோம். இது கடையில் நடக்கும் ரகசியம். இடுப்பு வந்து 26க்கு 6.5 வச்சுக்கோங்க. அப்புறம் 1.5 இன்ச் டாட்டுக்காக வச்சுங்க. 1.5 இன்ச் தனியாக லூஸ்க்காக வச்சுக்கேன். எல்லாம் வச்சுட்டோம். இப்போ ஜாக்கெட்டுக்கு பின்னாடி கழுத்தை இப்படி பிடிச்சிக்கோங்க. கழுத்தை பிடிச்சிட்டு கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே ஜாக்கெட்டை இப்படி நேராக பிடிங்க. ஜாக்கெட்டை எந்த காரணத்தை கொண்டு ஒன்றும் பயப்படாமல் பிடிங்க. பிடிச்சி இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க.
இதுக்கு நேராக ஒரு கோடு, இதுக்கு நேராக ஒரு கோடு, கரெக்டாக அப்படி பிடிச்சி கரெக்டாக அப்படி வைங்க. இப்படி பிடிச்சி இப்படி வச்சிங்கன்னா கச்சின்னு போய் உட்காரும், அப்படி உட்காந்துக்கும். வச்சிட்டோம், இப்போ இதை எடுத்துருவோம். இதை எடுத்துட்டு சைடை வச்சு முதல்ல சைடை மார்க் பண்ணிக்கலாம். இதை இதை வச்சுட்டோம், அடுத்து சைடுக்கு போயிருங்க. சைடு இப்படி கரெக்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஜாயின்ட், கையோட ஜாயின்ட்லேருந்து மேலே காலிஞ்சு மேலே ஏற்றி வச்சுருக்கேன், வச்சுட்டேன். இப்போ நம்ம கோடு போட போகிறோம். 32 inch பாடி, அதை 4 பிரித்தா 8. 8 2.5 மைனஸ் பண்ணிக்கோங்க. 2.5 மைனஸ் பண்ணால் 5.5 வரணும். 5.5 வருதான்னு மட்டும் இங்கே பார்த்துருவோம். இங்கே பாருங்க, கரெக்டாக 5.5 இருக்கும். இதுதான் கணக்கு. இது வந்து பாடியை வந்து 32 inch பாடி, 4 பிரித்தா 8, 8 2.5 மைனஸ் பண்ணால் 5.5. இது வந்து எத்தனை இன்ச்சு பாடிங்கன்னா 32 வரைக்கும் 2.5 கழிச்சுக்கணும். 33 மேலே 3 inch இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த அட்டவணையில் இருக்குது. அட்டவணை பிரகாரம் நீங்கள் போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். எந்தெந்த பாடிக்கு என்னென்ன கழுத்து வைக்கிறதுக்கு நான் அட்டவணை வெளியிட்டிருக்கேன். அந்த அட்டவணையில் நீங்கள் அப்படியே பார்த்து வைக்கிடலாம். பின்னாடி கழுத்து, கழுத்து பைப்பிங்னா கரெக்டாக வச்சுங்க. பைப்பிங் இல்லைன்னா மேலே ஏற்றி வச்சுங்க. இது பைப்பிங் ஜாக்கெட்டு. பைப்பிங் ஜாக்கெட்டோட மாடல் பண்ண போகிறோம். மாடல் பண்ணுறதுக்காக கரெக்டாக நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வைக்கிறேன். லைட்டாக மாடல் பண்ண போகிறோம். 32 inch பாடி, 2.5 நான் வச்சுட்டேன். 5.5 வச்சு வைக்கப்பட்டது. முண்டா இறக்க இறக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முண்டா இறக்கிறது ரொம்ப பேருக்கு சந்தேகமாக இருக்குது. முண்டா என்ன சார், முண்டா நீங்கள் பாட்டுக்கு இறக்குறீங்க, அது எப்படின்னு புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவும் ஒரு கணக்கு இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 5.5 இருக்கா? இந்த 5.5 இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதான் 5.5. என்ன வந்து ஷோல்டர் வைக்கிறோமோ அதான் முண்டாவோட இறக்கம். முண்டாவோட இறக்கமும் ஷோல்டரும் ஒன்று தான். பெரிய பாடிக்கு போகும்போது தான் 1 inch கம்மி பண்ணிக்கணும். பெரிய பாடி 40 மேலே போகும்போது இந்த ஷோல்டர் அளவுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வரும். அதனால் பெரிய பாடி போகும்போது அது வேறு மாதிரி, நம்ம அது வேறு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வந்து என்னோடய அட்டவணையில் இருக்குது. அட்டவணையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 32, 8 + 1.75, 8 + வந்து 1.75, 8.75 வேணும். 8.75 இப்படி நேராக வச்சுவிடாதீங்க, நேராக யாரும் வைக்காதீங்க பாடி லூஸாக. இப்போ பாருங்கள், நேராக நான் வச்சு காட்டுறேன். நேராக வைக்கிறது இங்கே வருது, இங்கே வரும். இப்போ நான் கிராஸாக வைக்க போகிறேன். இப்போ கிராஸாக வச்சோடனே இங்கே வந்துருச்சு பாருங்க. நேராக வச்சா இங்கே இருக்குது பாடி லூஸு. இப்போ இதை கிராஸாக வச்சோடனே இங்கே வந்துருச்சு. அப்போ பாடி என்னாகும், கரெக்டாக கிச்சன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிராயிங் போட போகிறோம். டிராயிங் போட்டோம். இப்போ டிராயிங் போட்டவுடனே கை முண்டாவும் இதுவும் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி கையை எடுத்து, கை கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமாங்கிறத டிராயிங்கை பார்க்கணும். கையை பிடிச்சிக்கங்க, இப்படி வச்சுக்கோங்க. அது அக்யூரட்டாக இருக்கு பாருங்கள். எந்த வகையான மாற்றம், இது நேரில் உள்ள இது இது தப்பு. லூஸ் இப்படி வைக்கக்கூடாது. லூஸ் வச்சிங்கன்னா இது பாருங்கள், இங்கே நம்ம இவ்வளோ தான் கை இருக்குது. நீங்கள் இங்கே வச்சுருவீங்க, கை வந்து பயங்கர லூஸாயிரும். லூஸாகி கை வந்து பொத இருக்கும். நீங்கள் என்ன தைச்சாலும் சரி வராது. நான் இப்படி வச்சுருக்கேன், கரெக்டாக போய் முண்டால் உட்காந்துருச்சு. ஓகே, அடுத்தது கோடு போடப்பேன். எங்கெங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்கிறத சொல்கிறேன். இங்கே தான் மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்க. பின்னாடி வந்து பின்னாடி ஜாக்கெட் இப்படி நேராக வைக்காதீங்க பாடி லூஸாக. இப்படி வைங்க, இப்படி வைங்கன்னா இங்கேருந்து 3/4 inch உள்ளே வந்துடும். இது 32 inch பாடிக்கு நம்ம வெட்டிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஜாக்கெட்டோட உயரம் எவ்வளோ? ஜாக்கெட்டுக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே வைக்கணும். 13 inch ஜாக்கெட், 3 inch உயரம் டாட் இருந்தே தீரணும். இந்த அளவு எப்படி சார் வைக்கிறேன்? இந்த 1/4 நம்ம கூட்டி வைக்கிறதுல பாதி வச்சுருங்க. 8 inch இருக்கு, அதில் பாதி 4. இப்போ 13 inch இருக்கு, 3 inch டாட்டு நான் வைக்கிறேன். 3 inch கரெக்டாக உயரம் வைங்க. 3 inch உயரம் வச்சாலே கரெக்டாக இருக்கும். 3 inch மேலே வைக்காதீங்க. நான் எந்தெந்த ஜாக்கெட்டுக்கு என்ன உயரம் வைக்கிறது என்னுடைய அட்டவணையில் இருக்குது. அட்டவணையை வாங்கினீங்கன்னா சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம். 3 inch நான் வச்சுருக்கேன். அழகாக எல்லாம் பேக்கை பாருங்கள், கரெக்டாக போட்டோம். இப்போ இதில் மாடல் பண்ண போகிறாங்க. மாடல்னால் என்ன மாடல் பண்ண போகிறாங்கன்னா தாமரம் மொட்டு மாடல்.
இந்த மாதிரி மாடல் பண்ண போகிறோம், அதனால் இதை நான் எதுவுமே வெட்டலை. பேக்கில் வந்து கேன்வாஸ் வச்சு தப்பாங்க, அதனால் எதுவுமே நான் பண்ணலை. இப்போ கை போடுவதை கவனிங்கள். ஃப்ரண்ட்டு போட்டதை எல்லோரும் கவனிச்சிட்டிங்க. ஃப்ரண்ட்டை வந்து எவ்வளோ ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது 30-35 தான் பாடி, இடுப்பு 26. இப்படி தான் கிராஸாக தான் பாடி லூஸ் பார்க்கணும். இப்படி பார்க்காதீங்க, இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும், இங்கே வந்து பாடி லூஸாக போயிடும், கை பெருசாக போயிடும். அதனால் எல்லோரும் இப்படி வச்சு பாருங்கள். அது மாதிரி ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறதுன்னு எல்லாருமே கேட்குறீங்க. 32 நாலாக பிரித்தா 8, 8-2 மைனஸ் பண்ணால் 5.5 ஷோல்டர் வச்சுருங்க. 5.5 கரெக்டாக ஷோல்டர் வச்சுருங்க. கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்குறதுன்னு கேட்பீங்க. முண்டா வந்து கரெக்டாக 5.5, இதுவும் 5.5 தான் இறக்கணும். என்ன ஷோல்டர் வைக்கிறோமோ அது பிரகாரம் எல்லாமே நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ எல்லாமே பார்த்துட்டீங்க. டாட் வந்து 3 இன்ச், உயரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த உயரத்தை கலந்து கழிச்சுட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 இன்ச் வச்சுட்டேன். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எங்கெங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வரைக்கும் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா யூடியூப்பில் நீங்கள் எது உண்மை எது நிஜம்னு பார்த்து அந்த அதை பாருங்கள், வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து சிறந்த வெற்றியாளராக மாறுவதுக்கு தான் இவ்வளவு இவ்வளோ விஷயத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் எல்லோரும் பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, எந்தெந்த இடத்துல நம்ம தப்பை வந்து சரி பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும். அதனால் எல்லோரும் நான் சொல்கிறது வந்து வாடிக்கையாளருக்கு நான் வெட்ட வேண்டியதை உங்களுக்கு வெட்டுறேன், வாடிக்கையாளருக்கு நான் வெட்டுறேன், அதை வந்து உங்களுக்கு பயிற்சியாக காமிக்கிறேன். அப்போ எது சிறந்த முறை? நான் 37 வருஷமாக ஒரு வாத்தியார் வந்து ஒரு 37 வருஷமாக அந்த தொழிலில் இருக்காருன்னா நான் தைக்காத விஷயமே கிடையாது. பேண்ட்டு ஷர்ட்டு சுடிதார் ஜாக்கெட்டு அம்பர்லா அனைத்தும் எதை கொடுத்தாலும் தைக்கக்கூடிய ஒரே ஒரு டெய்லர். இந்த கடையில் வந்து நான் தைக்காத விஷயமே கிடையாது. எல்லா செக்ஷனும் தனித்தனித்தனித்தனியாக இருக்குது. ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது, லேடிஸுக்கு தனியாக இருக்குது, பார்லர் தனியாக இருக்குது, பார்லர் கிளாஸ் இருக்குது, தையர் பள்ளி இருக்குது, எல்லாமே 7 செக்ஷன் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் வாடிக்கையாளர் எங்கள்கிட்ட வந்து 37 வருஷமாக அந்த ஊரில் வந்து பிரபலியமாக இருக்கேன், மிகப்பெரிய பிரபலியத்தில் இருக்கேன். அதனால் நான் சொல்கிறது அனைத்தும் உண்மை. உண்மைக்கு எப்போவுமே பலம் ஜாஸ்தி. அதனால் உண்மையை முதல்ல பாருங்கள். உண்மை தான் ஜெயிக்கும், என்றைக்கு இருந்தாலும் ஜெயிக்கும். நீங்கள் நான் போடக்கூடிய ஒவ்வொரு கட்டிங்கையும் நீங்கள் போட்டு பாருங்கள். வாடிக்கையாளருக்கு மிகப்பெரிய திருப்தியாக இருக்கும். வாடிக்கையாளர் தான் நம்மளுடைய செல்வம். கடவுள் வரம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லா பணமும் வரும். அதேமாதிரி வாடிக்கையாளர் வரம் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கே போக முடியும். வாடிக்கையாளர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ கை டிராயிங் வரையதே வரைங்க. கை வந்தோட கையோட உயரம் 4.5 நான் 5 வைக்கிறேன். கை லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அப்படி அப்படியே அளவெடுத்து அப்படி அப்படியே வச்சுருங்க, பயப்படாமல் வைங்க. கை லூஸ் வந்து 5 வச்சுட்டேன். அடிங்கை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஆரேகால் 6.5 நான் வைக்கிறேன். 6.5 வச்சுருக்கேன். இது உருண்டை கை, உருண்டையாக அவங்க வெட்டியிருக்காங்க. இருந்தாலும் நான் வேறு மாதிரி மாற்றுவேன், லைட்டாக மாற்றிடுவேன். இப்போ வர அழகாக கோடு போடுறேன் பாருங்க. பெரும்பாலும் எல்லாம் ஸ்கேல் வச்சு அதை வச்சு தான் போடுறாங்க. நான் கையிலே அழகாக போட்டுருவேன், கையிலேயே அழகாக போடக்கூடிய. அப்போ அனுபவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அனுபவம் உள்ளால் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த செக்ஷனுக்குள்ளே வர முடியும். இவ்வளோ விஷயங்களை நம்ம போடும்போது அந்த கண்ணுக்கு அழகாக இருக்கணும். கண்ணுக்கு அழகாக இருந்தால் மட்டும்தான் தெரியும் இதில் தப்பு வரப்போகுது ரைட்டு வரப்போகுதுன்னு. பண்ண ட்ராயிங் போடும்போதே தெரிஞ்சு போயிடுது தப்பு, இது வந்து தப்பாக வந்துடும் அப்படின்னு நினைக்க விஷயமா இருக்கு. ஏன்னா 37 வருஷமாக அந்த கலையில் இருக்கேன். கலையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், நான் வச்சுருக்க ஒவ்வொரு பாடங்களும் நான் வாடிக்கையாளருக்கு தச்சு கொடுத்த பாடத்தை வச்சுருக்கேன். ஏதோ புஸ்தகத்தை பார்த்து எழுதி வைக்கக்கூடிய பாடங்கள் கிடையாது. ஒவ்வொரு நோட்ஸும் வந்து என்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடிச்ச உண்மைகள். அந்த உண்மையை வந்து நீங்கள் வெட்டி பாருங்கள், நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க.
அழகாக கை போட்டோம், கை பாருங்கள் கரெக்டாக நச்சுன்னு போய் உட்காரோம், கை பாருங்கள் கரெக்டாக சின்ன கை 35 பாடிக்கு வந்து நம்ம வெட்டியிருக்கோம், கை வெட்டியிருக்கோம். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறோம், ஃப்ரண்ட்டு வெட்டுவதே கவனிங்கள். ஏன்னா இது துணி ரொம்ப கூட இருக்குது, இவ்வளோ எக்கச்சக்கமான துணி கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வெட்ட போகிறோம். எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டேன், கிராஸில் தான் போடுறேன் எல்லாமே. ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக வரைஞ்சி பாருங்கள், அப்போ தான் வந்து எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது. ரெண்டே முக்கால் அளவு ஜாக்கெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே வைங்க, எல்லாமே அஞ்சு மேலே வந்து அரைஞ்சி சேர்த்து அஞ்சரை அரைஞ்சிட்டேன். இப்போ ஃப்ரெண்ட் பேக்கில் எவ்வளோ தான் அஞ்சரை வச்சுருக்கோம், இங்கே ஃப்ரெண்டு அஞ்சு இஞ்சி வைங்க போதும், அஞ்சுக்கு மேலே வைக்காதீங்க. ஃப்ரெண்டு அரைஞ்சி குறைச்சி வைங்க, குறைச்சி வைங்க, தப்பு கிடையாது, அழகாக இருக்கும் ஜாக்கெட். முன்னாடி பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டு நிற்கும், இழுத்து பிடிச்சி ஜாக்கெட் வந்து லூஸே ஆகாது, கழுத்து இறங்கி போகாது. நீங்கள் ரெண்டும் ஒன்றா வெட்டுறீங்க, பாடியும் ஃப்ரெண்டும் பேக்கும் ஒன்றா வெட்டுறீங்க. நான் ஃப்ரெண்டும் பேக்கை ஃப்ரெண்டு தனியாக பேக் தனியாக பேக்கை வந்து கம்மி பண்ணி தான் இப்போ ஃப்ரெண்டை தனி ஃப்ரெண்டை வந்து குறைச்சி வெட்டுவேன். பாருங்க கழுத்து இவங்க வந்து மாடலாக கொஞ்சம் மாடலாக சூப்பராக போடுறாங்க பாருங்க, கழுத்து எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது பாருங்கள். 30 இன்ச் பாடி தான், கழுத்து வந்து எந்த அளவுக்கு திரும்புது பாருங்க, அப்படி அழகாக அப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து திரும்புது. இப்போ பாருங்க ஜாக்கெட் வந்து எவ்வளோ உள்ளே போய் திருப்பி விட்டுருக்காங்க பாருங்க. இது மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும், இவங்க எப்படி போடுறாங்க, இவங்க எந்த அளவுக்கு கிளாமராக இருக்காங்க அப்படிங்கிறத அளவு ஜாக்கெட் வச்சே தெரிஞ்சுக்கலாம். இவங்க அளவு ஜாக்கெட்லேயே புரிஞ்சுக்கிட்டோம், இவங்க கிளாமராக போடக்கூடிய ஆள், சூப்பராக அந்த புள்ள போடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள் நான் உள்ளே இருந்து போய் எவ்வளோ தூரம் உள்ளே போகிறேன் பாருங்கள், ஜாக்கெட் உள்ளே போய் திருப்பிட்டேன். இப்படி தான் ஜாக்கெட்டு, இந்த அளவு ஜாக்கெட்டு இப்படி தான் இருக்குது. இங்கே வர இங்கே நீங்கள் விட்டுவீங்க, நான் எப்படி உள்ளே போகிறேன் பாருங்கள், கழுத்தில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். கழுத்து வந்து இந்த ஜாக்கெட்டுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ பாருங்கள் கழுத்து எப்படி இருக்குது பாருங்கள், கழுத்து கரெக்டாக வந்து நான் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி திரும்புது, இங்கே தைக்க போகிறாங்க. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பு. இப்போ ஃப்ரண்ட் டாட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். ஃப்ரண்ட் டாட்டு 9 இன்ச் இருக்குது, ஃப்ரண்ட் டாட்டு 9 இருக்குது. இப்போ 32 இன்ச் பாடி, 8, 8.5, 9. இப்போ 3 விதமாக இருக்கும், 3, 9.5. இது எத்தனாவது நிலையில் இருக்கிறா, 3வது நிலையில் இருக்கிற மார்பகம். இப்போ 9 இன்ச் நான் வச்சு வெட்ட போகிறேன், வரைஞ்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் டாட்டே வரலாம், ஃப்ரண்ட் டாட்டில் அளவு ஜாக்கெட்டில் என்ன இருக்குன்னு அப்படியே பாருங்கள். இப்போ அளவு ஜாக்கெட்டில் வந்து 3.5 இருக்குது, 3.5 இங்கே 3.5 வச்சுக்கோங்க, 3.5 வச்சு கோடு போட்டுங்க. இப்போ டாட்டு 32 இன்ச் பாடி, இடுப்பு வந்து 26, 6 இன்ச். இப்போ 6 1/3, 3 1/5, 1.5. இப்போ 3வது நிலை மார்பகத்துக்கு 1.5 நிச்சயம் வரும். பாடி சின்னதாக இருக்குது, ஆனால் அவங்க மார்பகம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதில் 1.5 வச்சுட்டேன். இப்போ டாட்டோட உயரம் அளவு ஜாக்கெட்லேயே பார்த்துக்கலாம், அளவு ஜாக்கெட்டில் என்ன இருக்கோ அதை பிரகாரம் கூட வைங்க. அளவு ஜாக்கெட்டில் 2.5 இருக்குது, நான் வந்து 3 வைக்கிறேன், 3 1 புள்ளி வைப்பேன். 3 1 புள்ளி எதுக்குன்னா பிடிக்கும்போது 1/4 இன்ச் 1 புள்ளி தான் பிடிப்பாங்க எப்போவுமே, போட்டேன். இப்போ வந்து இங்கே ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது சார், இதை எப்படி சார் கிராஸ் ஏற்றுறதுன்னு எல்லாருமே கேட்குறீங்க, எல்லாருமே ரொம்ப பெரும்பாலும் எல்லோரும் கேட்குறீங்க. இப்படி ஒரு கோடு போட்டுங்க, ரெண்டு பக்கம் அழகாக அப்படி ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டுட்டு இதில் பாதி என்னான்னு பாருங்கள், இதில் பாதி 3 இன்ச், அதில் பாதி 3 இன்ச்சில் 1.5 வச்சுக்கோங்க, 1.5 வச்சு புள்ளி வச்சுட்டு இப்போ அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல, 2.5 இருக்குது. அப்போ 2.5னா நம்மளுக்கு 3.5 வேணும், 3.5 இருக்கான்னு பார்த்துக்கணும். 3.5 வந்து 3.5 விட கூட வருது, 4 இன்ச் வருது. அப்போ 3.5 போதும், 3.5க்கு மேலே தூக்கிடுங்க, இந்த இடத்துல தூக்கிடுங்க, அழகாக தூக்கிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வைக்கிற கணக்கு 1.5 தான், ஆனால் அளவு ஜாக்கெட்டில் அந்த அம்மா இறக்கி போடுது, நல்லா இறக்கி போடுது. இந்த அம்மா வந்து 30 இன்ச் தான் பாடி, ஆனால் கழுத்து பார்த்திங்கன்னா கிளாமராக போடுது, சூப்பராக கிளாமராக வந்து உள்ளே போய் அழகாக திரும்பி போடுது.
அப்போ இந்த இந்த அந்த அம்மாவுக்கு இந்த கழுத்து இங்கே இறங்க இறங்க இந்த மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஏற்றினா நச்சுன்னு போய் இந்த மார்பகம் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது இந்த சைடில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சைடில் வந்து எவ்வளோ இருக்குது, சைடில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சைடில் வந்து 4.75 தான் இருக்குது. 4.75 இங்கே வச்சுருவோம். இந்த இடம் மட்டும் என்னன்னாக்கா இங்கே வந்துருச்சுன்னா கிளாமர் கூட இருக்கும், இங்கே வந்தால் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இங்கே வந்தால் வந்து இது வந்து சாதாரண நிலையில் இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு புள்ளி மேலே ஏற்றி விட்டுற போகிறேன். ஒரு புள்ளி எதுக்கு மேலே ஏற்றினா, ஏன்னா இங்கே ஃப்ரெண்ட்லேயே கிளாமர் இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு மேலே ஏற்றிட்டோம்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் இந்த ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஏற்றிட்டாங்க, ஆனால் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அப்போ இங்கே ஏற்றிட்டோம்னா மார்பகம் வந்து இந்த பக்கமே நிற்கும், பார்க்குறதுக்கு அழகு ஜாஸ்தி இருக்கும். அதனால் ஒரு புள்ளி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். இப்போ இங்கே நம்ம அடுத்தது டிராயிங் வரைய போகிறோம். இதுக்கு இதுக்கு பாதி வச்சுக்கோங்க, இதுக்கு இதுக்கு பாதி, 13.5 பாதி, 1.75 நான் வைக்கிறேன். இந்த இடத்துல டாட்டுக்காக கரெக்டாக இந்த கிராஸ் வயிறை வைக்கிறேன். வரைஞ்சிட்டேன். இப்போ இடுப்பு, இப்போ வரைய எல்லாமே 90 டிகிரியில் கிராஸில் வரைகிறேன். ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக தான் நான் வரைகிறேன். யாருமே யூடியூப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரண்ட்டை போட்டு தான் பேக்கை உங்களுக்கு சொல்லித்தராங்க. அது வந்து சிறந்த முறைகளை இப்போ இங்கே என்ன தப்பு நடக்குது, இங்கே என்ன தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறோம், கழுத்து வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அரைஞ்சி வந்துட்டோம். இப்போ இந்த முண்டாவை வந்து இங்கே இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 1.25 இந்த இடத்துல கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு இதுக்கு பேலன்ஸ் ஆயிரும். என்ன பேலன்ஸ் ஆகுனா இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துடும், அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே ஃப்ரெண்டில் டாட்டோட இதை இடுப்பை குறைக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு கிராஸு இப்போ கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது தையலுக்காக இப்போ இங்கே தான் ஸ்டிச் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே போடுறேன். போட்டுட்டு இங்கே இடுப்பு கொண்டு வர போகிறேன். இடுப்பு வந்து 26, 26க்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் வந்து 2.25 வரும், தைச்சவொடனே 2.25 வரும். 26, 6.5 2.25 போச்சுனாக்கா 4.25, 4.25னாக்கா 3.75 வைங்க, அதுக்கு மேலே தேவையே இல்லை. 3.75 வைங்க, அதுக்கு மேலே தேவையே இல்லை. 3.75 வைங்க, அரைஞ்சி மைனஸ் பண்ணி வைங்க. சின்ன இடுப்பு வந்தால் இடுப்பை வந்து அரைஞ்சி மைனஸ் பண்ணி வைங்க. இப்போ பாருங்கள் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் 2.25, இந்த பக்கம் நான் பார்க்கல அளவுச்சு ஆகிட்டேன். இந்த பக்கம் பாருங்கள் 3.75, எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. மொத்தத்தில் வந்து இந்த இடத்துல அரைஞ்சி கம்மியாக வச்சிங்கன்னா இடுப்பு பிடிச்சி இழுத்து பிடிச்சி இது அப்படியே உட்காந்துக்கும். இப்போ 30, 32, 8+ ஒரு 3/4, 8.75 நான் வைக்கிறேன். வச்சு டிராயிங் போட்டேன், கிராஸாக டிராயிங் போட்டேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து அரைஞ்சி வச்சா போதும். ஏன்னா கழுத்து இங்கே இறங்கிடுச்சு, இறங்க 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 அரைஞ்சி 1/4 கூட உள்ளே போயிடலாம். இப்போ நான் அரைஞ்சியில் உள்ளே போகிறேன். போயிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல டாட்டுக்காக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது C1, இது C2. இப்போ இடுப்பு, இப்போ C1 எவ்வளோ வேணும்னாக்கா 32க்கு 8 வேணும். 8 இருக்குதான்னு பார்த்துருவோம். பாருங்கள் 8 அக்யூரட்டாக இருக்குது பாருங்கள். 8 இருந்தால் ஓகேன்னு அர்த்தம். அடுத்தது C2 8 வேணும், 8 இருக்கான்னு பார்த்துருவோம். 8 அக்யூரட்டாக இருக்குது பாருங்கள், எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்கும். பின்னாடி இப்போ W வந்து சின்ன இடுப்பு வந்தால், சின்ன இடுப்பு வந்தால் பின்னாடி என்ன வச்சோமோ அதே தான் இங்கே இருக்கும். பின்னாடி நம்ம 5.5 வச்சோம், அந்த 5.5 இருக்கணும். 5.5, 5.25க்குள்ளே 1/4 கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, 5.5 இருக்குது. பேக்கில் என்ன ஷோல்டர் வைக்கிறோமோ அந்த ஷோல்டரோட கணக்கு இந்த டாட்டுக்கு வரணும், வந்தால் தான் ஓகே, இல்லாட்டி தப்புன்னு அர்த்தம். இங்கேயும் இடுப்புலையும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இடுப்பை கொஞ்சம் நெருக்கி வச்சுட்டேன், அளவுச்சு ஆகிடுப்புறாரு நான் வைக்கல, கொஞ்சோண்டு நெருக்கிட்டேன். நெருக்கும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது மாதிரி இங்கே இந்த டாட்டும் அதே மாதிரி, இந்த டாட்டு வந்து கரெக்டாக இந்த கிராஸுக்கு நேராக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ 32 பாடி, 32 16 பிரித்தா 12 பிரிக்கணும். 12 வந்தால் 12 × 30 2.5 வரணும். 2.5 இருக்குது பாருங்கள், கரெக்டாக 2.5 இருக்குது பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். 2.5 இந்த இடத்துல தச்சவொன்னே 2.5 வேணும். 12 ஒரு பாகம் இருந்தே தீரணும், இருந்தால் தான் ஓகே. இப்போ வந்து ஷோல்டர் கணக்கு நான் சொல்லியிருக்கேன். பாடி 32 2.5 மைனஸ் பண்ணால் 5.5 வரும். 5.5 ஷோல்டர் வச்சே தீரணும். முண்டா இறக்க எவ்வளோ வைக்கணும், அதே 5.5 தான். அதே 5.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 5.5 ஃபினிஷிங், மேலேருந்து தையலோடு சேர்த்து 5.5. இதை இவ்வளோ விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன்.
எல்லாரும் பாருங்க, இது கிராஸ் 90 டிகிரியில் தனியாக வரைகிறது ஒரே ஆள் நான் தான். இந்த மாதிரி தான் நீங்கள் வரையணும். அப்போ தான் ஃப்ரண்ட் என்ன பேக் என்னான்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த இது உள்ளே வைக்கக்கூடிய ரகசியம் வந்து 32 இடுப்பு 26 கழிச்ச 6 பாதி 3 பாதி 1.5. அப்போ சின்ன பொண்ணு தான். ஆனால் சின்ன பொண்ணுக்கு வந்து மார்பகம் பெருசாக தான் இருக்குது. அதனால் பயப்படாமல் வைங்க, தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பேக்கை வெட்டிட்டு பேக் மாடல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நுணுக்கம் இருக்குது. அந்த நுணுக்கத்தோடு வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வெட்டியாளராக மாற முடியும். பேக்கு இப்போ ஃப்ரண்ட் வெட்டப்போம். ஃப்ரண்ட் வெட்டுவதை கவனிங்க. ரெண்டு பேக் வெட்டிட்டு இருக்கேன். கிராஸ் அப்புறம் அடிச்சுக்கலாம். இந்த இடத்துல வெட்டும்போது மட்டும் ஒரு புள்ளி கீழே இறக்கி வெட்டிக்கங்க. அந்த முண்டா சரி பார்த்த பிறகு அப்புறமே மேலே ஏற்றி வெட்டிக்கலாம். முண்டா வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு, முண்டா சரியாக இருந்தால் ஓகே, சரியாக இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேலே ஏற்றிக்கணும். முண்டா சரியாயிருச்சுன்னா ஓகே, ஒரு இடத்த வெட்ட வேண்டிய இல்லைன்னா அந்த இடத்துல குறைஞ்சிரும். இப்போ கை வச்சு கையும் பாடியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். கை வளைவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கானுங்கிறத செக் பண்ண பிறகு தான் தைக்கவே கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அக்யூரேட்டாக போய் உட்காந்துக்குச்சு. எந்த வகையான மாற்றம் இல்லை. இப்படி இழுத்த கரெக்டாக அந்த இடத்துல அர்க்கத்தில் வரணும். கரெக்டாக உட்காந்துக்குச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து கிராஸ் அடிக்க போகிறேன். ஃப்ரண்ட் இந்த இடத்துல ஒரு கிராஸ் அடிச்சிருங்க. அடிச்சிட்டேன். இப்போ இங்கே ஒரு கிராஸு, இங்கே ஒரு கிராஸு. எல்லோரும் கவனமாக பாருங்கள், இந்த இடத்துலையும் லைட்டாக எதுக்குன்னா அந்த ஊக்கு வந்து லூஸ் ஆகாமல், கழுத்து ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கழுந்து போகாமல் போ இருக்கிறதுக்கு இந்த இடம் வந்து கிராஸ் அடிக்கிறேன். கிராஸ் அடிச்சிட்டேன். கிராஸ் அடிச்சுட்டு திருப்பி வந்து முண்டாவை பார்க்குறோம். முண்டா வந்து கரெக்டாக இருக்கா, அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், C1 வந்து கரெக்டாக 32 8 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இங்கே 8.5 கரெக்டாக இருக்குது, 8.5 கரெக்டாக இருக்குது. இங்கே ஷோல்டரோட அளவு சரியாக இருக்குது. இப்போ பேக்கை பார்த்துருவோம். பேக்கு சரியாக முண்டாக போய் உட்காருதா? கரெக்டாக போய் உட்காரணும். உட்கார்ந்தா மட்டும்தான் ஒத்துக்குவேன். அக்யூரேட்டாக எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் நச்சுன்னு போய் உட்காந்துக்குச்சு. எந்த வேணும் முண்டை வந்து அப்படி பார்த்தா அழகாக இருக்கணும். எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் கரெக்டாக போய் உட்காரணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து நான் எப்போவுமே கம்மியாக தான் வெட்டுவேன். வச்சுட்டோம். இப்போ வந்து இப்போ தான் வந்து சரியாக வச்சுட்டு, இது இந்த ஒரு புள்ளி கீழே நம்ம எப்போவுமே இறக்கி வெட்டிக்கணும். அப்புறமேல தான் இப்போ மேலே தூக்க போகிறோம். இப்போ வந்து சரியாக இருக்குது, எல்லாமே அக்யூரேட் ஆயிடுச்சு. இப்போ தான் என்ன பண்ணாங்க, இதை மேலே தூக்கி விடணும். மேலே தூக்கிட்டேன். மேலே தூக்கிட்டு ஆட்டோமேட்டிக் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பட்டி வரைய போகிறேன். பட்டி வரைவதை எல்லோரும் கவனிங்க. ரெண்டே முக்கால் 3.5 2.75 3 இருக்கு. 2.75 3 இருக்கு. பட்டிக்குள்ள துணியை மட்டும் இப்படி எடுத்துக்கங்க. நான் வெட்டுறது வந்து யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி நீங்கள் வெட்டினா மட்டும்தான் நிச்சயமாக தையல் கலையில் நிச்சயமாக பணம் சம்பாதிக்க முடியும். அது எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் நீங்களே உட்காந்து தைக்கணுங்கிற விஷயத்த விட்டுருங்க. யாருக்கிட்ட கொடுத்தாலும் தச்சு வாங்குற மாதிரி ஒரு விஷயத்த. இப்போ நான் கரையை வெட்டிட்டேன். கரையை வெட்டின பிறகு அப்புறம் கோடு போட்டுக்கிறேன். அரைஞ்சி நம்மளுக்கு என்ன தேவையோ போட்டுக்கிறேன். இது யார்கிட்ட கொடுத்தாலும் எந்த ஊரில் கொடுத்தாலும் தச்சு வந்துடும். அந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினா யாருக்கிட்ட கொடுத்து தைக்கிறா இருந்தாலும், ஏன்னா நம்ம நீங்களே உட்காந்து தைக்கிறா இருந்தால் 2 ஜாயிண்ட் தைக்கலாம், மீறி போனால் 3 ஜாயிண்ட் தைக்கலாம். அது ரொம்ப கஷ்டம்.
கரெக்டாக பாருங்க, இந்த இடத்துல மூணு வைக்கிறேன், இந்த இடத்துல மூன்று வைக்கிறேன், மூன்றுங்கிறது கரெக்டாக கடைசியில் மூன்று வச்சுட்டோம், இங்கே மூணு வைக்க போகிறேன் வச்சுட்டேன். தையலுக்காக அரைஞ்சு மேலே ஏற்றிடுங்க, தையலுக்காக காலஞ்சு நீங்கள் எவ்வளோ பிடிக்க போகிறீங்களோ அதுக்குள்ளே போயிருங்க. ஆறு, இந்த ஆறு இங்கே வச்சுருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பாருங்க, ஃப்ரெண்டு தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன், பேக்கு தனியாக சொல்லியிருக்கேன், கை தனியாக, இப்போ பட்டி தனியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, ரெண்டரை. இந்த ரெண்டரையை நான் மார்க் பண்ணுறேன், மார்க் பண்ணிட்டேன், மார்க் பண்ணப்போ. இப்போ அளவு ஜாயிட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம், அளவு ஜாயிட்டில் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். நான் ஒரு கணக்கு வச்சுருவேன், ஆனால் இருந்தாலும் ரெண்டரைக்கு மேலே இருக்காது. கரெக்டாக ரெண்டே முக்கால் வச்சுருக்காங்க, ரெண்டே முக்கால் நான் வைக்கிறேன். அடுத்தது டாட்டுக்கு நேராக எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டே கால் இருக்குது, ரெண்டே காலை நான் வைக்கிறேன், வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அழகாக அதுக்கு இதுக்கு ட்ராயிங் போடுறேன். நான் எல்லாருமே ஒரு கையிலேயே நான் போட்டுறேன், எல்லாமே கையில் தான், கையே ஸ்கேலே நான் தொடமாட்டேன், கையிலே எல்லா வளைவுகளும் வந்துடும். அரைஞ்சிட்டேன், இப்ப நான் வெட்ட போறேன். அழகா எடுத்துட்டோம், இப்ப வச்சு வச்சு காட்ட போறேன். இந்த இடத்துல இதோட நேரா கோடு போட்டோம், இதுல இருந்து இங்க கோடு வைக்கிறேன், கோடு வச்சுட்டேன். இப்போ இடுப்பு, இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26, 26னா ஆறரை. ஆறு இன்ச்சு வைங்க போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஆறு இன்ச்சு வைங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா ஆறு இன்ச்சு வச்சா அஞ்சரை இன்ச்சு வரும், அளவு ஜாயிட்லேயே அவ்வளோதான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அளவு ஜாயிட்லேயே அஞ்சரை தான் இருக்குது பாருங்க. இவ்வளோ இதுக்கு மேலே கூட வராது, கூட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நச்சுன்னு இருக்கும். இது பிரகாரம் நீங்கள் வெட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அரைஞ்சி கம்மியாக வைங்க, பின்ன இடுப்பு வந்து கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி கை லூஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா இடுப்பு வந்து சின்னதாக தான் எல்லாருக்குமே இருக்குது, அப்படி தான் வளைஞ்சு போகுது. நீங்கள் நேர் நேராக வெட்டிப்படுறீங்க, நேர் நேராக வெட்டிட்டு கடைசியில் இடுப்பு பத்தலை பத்தலைன்னு, இடுப்பு வந்து பின்னாடி லூஸாக இருக்குது லூஸாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த கோட்டில் போய் கச்சுன்னு உட்காந்துருச்சு பாருங்கள், எந்த வகையான தப்பு வருதா பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள், இப்போ எல்லாமே கரெக்டாக வந்து கோட்டில் இருக்குது பாருங்க. ஏதாவது கோடு மாறி இருக்கான்னு பாருங்க, கோடு வந்து கரெக்டாக இங்கேருந்து தைக்கிறாங்க, தைச்சிட்டு அழகாக கொண்டு வந்து இந்த கோட்டில் இடுப்பில் கொண்டு வந்து முடிச்சுறாங்க. இடை வந்து இப்படி தான் பெண்களுக்கு இருக்குது, இடை வந்து பின்பக்கம் இப்படி இல்லை, எல்லா பெண்ணும் இப்படி தான் இடை இருக்குது. நீங்கள் வெட்டுறதுனா இப்படி வெட்டுறீங்க, இப்படி வெட்டினா இடை வந்து பெருசாகிடும். இப்போ நான் வெட்டுறது பாருங்க, இப்படி கிராஸாக வெட்டுறேன், அப்போ இடை வந்து எந்த அளவுக்கு இப்படி தான் பெண்களுக்கு இருக்கும். இந்த முறையில் வெட்டி பாருங்கள், இப்போ 30 இன்ச் பாடிக்குள்ளே அளவு ஜாயின் பிரகாரம் வெட்டினோம். இது வந்து கையும் பாருங்க அழகாக வெட்டியிருக்கோம். இப்போ பேக் வந்து மாடல் கழுத்து, மாடல் கழுத்து ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு வந்து நான் வெட்டியிருக்கேன். இப்போ எல்லாமே இதை பாருங்கள், இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கடையில் நடக்குது. மாடல் கழுத்துக்காக வச்சு, மாடல் கழுத்துக்காக நான் கழுத்து பின்னாடி வெட்டலை, ஃப்ரெண்டில் வந்து நல்லா அழகாக உள்ளே தோண்டி இந்த கழுத்து போயிருக்கு. இவங்க கொஞ்சம் கிளாமராக போடக்கூடிய பெண்மணிங்கிறத அளவு ஜாக்கெட்டை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவு ஜாக்கெட் பிரகாரம் தான் நம்ம வெட்டினோம். அளவு ஜாக்கெட்டை வச்சு அந்த கஸ்டமர் எப்படி இருப்பாங்க, எப்படி எந்த தோரணையில் இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சி நம்ம வெட்டுறோம். அதனால் எல்லோரும் இந்த அளவு ஜாக்கெட் வந்தால் அளவு ஜாக்கெட்டில் எப்படி அந்த பெண் இருக்கா அப்படின்னு பார்த்து வெட்டி பாருங்கள், நிச்சயம் வெட்டியாளராக முடியும். வாடிக்கையாளரை யார் திருப்தி பண்ணுறவங்களோ அவங்க நிச்சயமாக பல பெரிய உச்சத்துக்கு போக முடியும். அவங்க கொடுக்குற பணத்தில் தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் அவங்களுக்கு வந்து பயந்து கடவுளுக்கு எப்படி தைக்கிறோமோ அந்த முறையில் தைத்தால் நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.